அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி. எழுதி கொடுத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் ஆசைப்பட்டு நிபந்தனைகளுடன் கூடிய தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக ஒருத்தருக்கு சொந்தமான சொத்தை சில சமயங்களில் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ தங்களால் இயலாத வயதான காலத்தில் அவங்கள அவங்க பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கணும்னு அவங்க சுயமாக சம்பாதிச்ச சொத்தை பிள்ளைங்க பேரில் தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக எழுதி வைக்கிறாங்க. அவங்கள நல்லா கவனிக்கணும்னோ இல்லைன்னா அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செஞ்சிருவேனோ அந்த பத்திரத்தில் நிபந்தனைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தனக்கு தாயாலோ அல்லது தந்தையாலோ எழுதி வைக்கப்பட்ட அந்த தான செட்டில்மெண்ட் சொத்தை அந்த மகனோ அல்லது மகளோ விற்க முடியுமா? அப்படி அந்த சொத்தை அவங்க விற்ற பிறகு அந்த சொத்து மேலே தாயோ அல்லது தந்தையோ நடவடிக்கை எடுக்க முடியுமா? அந்த சொத்தை பிள்ளைங்க கிட்ட இருந்து வாங்கினவங்களுக்கு இதனால் பாதிப்பு ஏதாவது வருமா? பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்பந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் பேரில் இருந்த அசையா சொத்தை தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக அடுத்தவங்க பேருக்கு எழுதி வைக்கும்போதே அந்த சொத்து மேலே அவங்களுக்கு இருந்த உரிமை போயிடும். யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை வந்துடும். எங்களை நல்லா கவனிக்கலைன்னா நாங்கள் இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செஞ்சிருவோம்னு அதை எழுதி கொடுத்தவங்க அந்த பத்திரத்தில் நிபந்தனை விதிச்சிருந்தாலும் அந்த சொத்தை எழுதி வாங்கிய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை அவங்க விற்கத்தான் வேண்டியது இருக்கும். அதுலேயும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த சொத்தை எழுதி கொடுத்த பெற்றவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக கூட அந்த சொத்தை எழுதி வாங்கின பிள்ளைங்க அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் அந்த சொத்து விற்பனையை ரத்து செய்ய சட்டத்தில் எதுவும் வழி இல்லை. இப்படி பெற்றவங்கக்கிட்ட இருந்து நிபந்தனைகளுடன் கூடிய தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக எழுதி வாங்கின சொத்தை அவங்களுடைய பிள்ளைங்க சில சமயங்களில் ஏதோ வேறு சில காரணங்களுக்காக விற்கிறப்போ நீங்கள் அந்த சொத்தை ஆசைப்பட்டு வாங்கிறதா இருந்தால் நிபந்தனைகளுடன் கூடிய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்த எனது தாயினுடைய அல்லது எனது தந்தையினுடைய சம்மதத்துடன் இந்த சொத்து என்னால் விற்பனை செய்யப்படுகிறதுங்கிற வாக்கியத்தை பத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் சாட்சி கையெழுத்து போடுற இடத்துல அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்தவங்க கையெழுத்தையும் வாங்கிக்கோங்க. இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் அவங்க மூலமாக உங்களுக்கு வராது. அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்தவங்க மூலமாக பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அது அந்த சொத்தை விற்றவருக்கு தான் வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க. அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.